One by Hi guys. Barak. Hi guys. பக்கத்துல உட்காந்து அவங்கற சீன் இருக்கு. யா. என்ன ஆளல தனியா போய். டேய் இருக்குதெல்லாம் ஒரே ரூமா. ஏன்டா தனித்தனியா இருக்கோம் எல்லாம். நான் குளிச்சிட்டு வந்தேன். ஓகே. இவங்க ரெண்டு பேர் பார்த்தா எது நீங்க சொல்லுங்க. நாலு பேர்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து. நீங்க என்ன ஏமாத்தலாம் பாக்குறீங்க? நம்மளாம் அப்டேட் ஆகாம இருக்கோம். அதுல அவன்லாம் ரொம்ப அப்டேட்டா இருப்பான். இல்ல ப்ரோ, டெய்லி லைவ் போடுற ஹீ நோஸ் பெட்டர். வரவே இல்லை பாவம். பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கே, எப்படி இருந்தது, எப்படி கேட்டாங்க, எப்படி ரசிச்சாங்க, அதை கேட்போம் அப்படிங்கறதுக்காக தான் வந்தேன். 100% நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு என்னன்னா, உங்க ரெண்டு பேர் அஸ்வின் கூடயும் புகழ் கூடயும் ஒர்க் பண்றதுல பயங்கர ஹாப்பி. அண்ட் நம்ம செட்ல எப்படி செம்ம ஜாலியா இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த ஹோல் ஜேர்னியுமே இது வரைக்கும் இருந்திருக்கு. அண்ட் நேத்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து கேட்டதுல இருந்தே பிடிச்சிருச்சு. பட் பீப்புளுக்கு வந்து அது எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா யூஸ்வலா ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணா ஒண்ணு வந்து ஃபாஸ்டா ஏதாவது ஒன்று இறக்குவாங்க, இல்லைன்னா ஒரு டான்ஸி சாங்கா இருக்குவாங்க. இது வந்து தைரியமா வந்து ஓகே ஃபைன், நம்ம லவ் படம் ப்ராப்பரா ஒரு மெலடி வந்து போவோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் நம்ம எடுத்தோம். பட் அது இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து டெஃபினட்டா நாங்க இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். அண்ட் எஸ்பெஷலி எவ்ரி லைனுக்கு அதுல வர ஹம்மிங் முதற்கொண்டு அவங்க டீடைலிங் வந்து அதை செக் பண்ணி அது எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து இவ்வளோ நோட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போதே பயங்கர ஹாப்பியா இருக்கு. அண்ட் வெரி வெரி ஹாப்பி seeing all the comments and all the stories and all that extra kudutha irukum adha makkal correct ah eduthupanga avanga adha enikku nam nambalam makkalukku nam best e kudutona adha avanga vidave maatanga. Everything is a perfect example. Pugal edho sollara romba neramma? illa நமக்குள்ள பிரச்சனை கிடையாது. நாலு பேருக்கு நம்ம சிங்கர்ஸ்ன்றதுனால மேபி நம்மளுக்கு அந்த அவங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுவாங்க. நீ உள்ள வர அஸ்வின். நான் ஆக்சுவலி அஸ்வின் வந்து சூப்பர் ஒரு மேட்டர் எப்பவுமே ட்வீட் பண்ணி போஸ்ட் பண்ணி பாத்துர்க்கேன். தோ இவங்க ஐயா, நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கல சூப்பர் சிங்கர்ல எப்படி பாடுன சூப்பர் சிங்கர் பயங்கரம். நமக்கு பிரச்சனை இல்ல, மக்கள் ரசிச்சாங்களா, மக்களுக்கு எப்படி போய் சேர்ந்தது இந்த பாடல், அதுதான் முக்கியம். ஹாய் மக்களே, எப்படி ரசிச்சீங்க இந்த பாடல்? நாங்க மீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்த காதல் வந்து இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சேது அண்ணனோட மீம்ஸ் அது இதுன்னு போட்டு இந்த பாட்டு ஆக்சுவலி அஸ்வின் வந்து எப்பவுமே போஸ்ட்ல வந்து ஒரு ஹேஷ்டாக் போடுவாரு, பீப்புள்ஸ் லவ் அப்படின்னு ஒண்ணு போடுவாரு. அது ரொம்ப நாளா நாங்க நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை நாங்க வந்து ஒரு லாஸ்ட் 24 hours எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ மெயினா இன்னைக்கு நாங்க வந்து லைவ் வர்றதுக்கான மெயின் ரீசன் நானும் மாவன் தான் வந்து அஸ்வினும் புகழும் ஆக்சுவலி வந்து ஷூட்டுல நடுவில் இருக்காங்க. ஆக்சுவலி வந்து இன்னொரு டைரக்டர் வந்து எக்ஸாக்ட்லி அவருக்கு இன்னொரு 15 minutes தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஷார்ட் ரெடியா இருக்கு. நடுவில் வந்து தே ஹவ் டேக்கன் டைம் ஆஃப், அவங்க வந்து அவங்க ஷெட்யூலுக்கு நடுவில் வந்து பண்றாங்க. ஸோ தேங்க்யூ டு போத் ஆஃப் தெம். மெயினாக எதுக்கு வந்தோம்னா வந்து இந்த 24 hours நாங்கள் பார்த்த விஷயம் எப்படின்னா வந்து அஸ்வினோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், புகழோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், தேஜு அவந்திகா எல்லாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஐ திங்க் அவங்களோட லவ் வந்து ஒரு மாதிரி அன்பிரசிடென்டா இருக்குது. இது மாதிரி இப்படி ஒரு லவ் பார்த்ததே இல்லை. ஒரு சின்ன விஷயத்தையும் நோட்டீஸ் பண்றாங்க. விவேக் மோவினுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. நான் பெரிய ஃபேன் ப்ரோ. ரொம்ப நன்றி. தட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ அஸ்வின். ஒரு சின்ன விஷயம், அந்த ஆசையில இருக்கிற சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நோட் பண்ணிருக்காங்க. ஒரு லிரிக்கும் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை பத்தி எல்லாம் வந்து சொல்லும் போது வந்து டெஃபினட்டா வந்து இவ்வளவு நாள் நம்ம வந்து ஒரு பிடிச்ச விஷயம் செய்யும் போது அத மக்களுக்கு போய் சேரும் போது அவங்க அதை சின்ன சின்ன விஷயம் பார்த்து அதை வந்து கமெண்ட் பண்ணி அதை பத்தி நல்லதா சொல்லும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நாங்க இன்னைக்கு மெயினா வந்ததோட ரீசனே உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஐயா தேங்க்யூ.
இந்த அளவு ஒரு அற்புதமான ஒரு பாடல்களை வந்து நீங்க மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் ரசிச்சிருக்காங்க பயங்கரமா. எல்லாருமே இப்ப அந்த டிராவல் டைம் எல்லாம் அழகா அந்த ஹெட்செட் போட்டு கேட்டு போற அளவுக்கு ஒரு பாடல் சூப்பரா செமையா போட்டிருக்கீங்க. உங்க வாய்ஸ் உங்களாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. தேங்க்யூ புக, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு என்னன்னா யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பீப்புள்ஸோட சப்போர்ட்டும் லவ் தான் இட் கீப்ஸ் தம் கோயிங். அண்ட் அது வந்து டெஃபினட்டா நம்ம இவ்வளோ நாள் உங்களோட உங்க ரெண்டு பேரோட ஜேர்னியில நீங்க பட்ட கஷ்டம் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடவுள் வந்து அடிக்கிற ஒரு ஸ்பாட்லைட்டா தான் நாங்கள் ரெண்டு பேரும் பாக்குறோம். And and especially unga first padathile like we are very happy to be associated and ungaloda indha mari or film career oda start la vandha naanga or part a irukadhu engal bayangara bayangaramana or happy a irukku part a irukadha vida neenga part a kudutha vandu illa illa actually naanga da romba happy and lucky to be honest ena நான் வந்து பெருமையா சொல்லுவேன் என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல வந்துட்டு எல்லா சாங்குமே ஹிட்னு நான் சொல்லுவேன், டெஃபினட்டா சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஹவ் ஹர்ட், ஒன்னும் மக்கள் கேட்கல, நான் எல்லா பாட்டும் கேட்டுட்டேன், பார்த்துட்டேன், பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் எப்போ நான் அதை ப்ரெசென்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து சும்மாலாம் சொல்ல, உண்மையிலேயே எல்லா பாட்டுக்கும் மக்கள் டெஃபினட்டா அவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க, நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும், அதுவும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆசையா பாத்துட்டு இருக்கும்போது டக்குனு நீ தான் அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்கீங்க. இன்னும் அதுக்கெல்லாம் எனக்கு எப்படி ஆக போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது கொன்னுட்டீங்க அந்த பாட்டு நீதானடி, வேற மாதிரி. ஏன்னா வேற அதையும் தாண்டி அதுக்கப்புறம் புகழையும் என்னைய வச்சு ஒரு பாட்டு ஆட விட்டுட்டீங்க. இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஆஷ் ப்ரோ, இங்க கட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல அது திருப்பி வரோம் திருப்பி வரோம். உடைச்சிட்டாரு, நான் என்ன உடைச்சிட்டாரு. என்னன்னா வந்து இப்ப டெஃபினட்டா இந்த ஒரே ஒரு பாட்டு அப்படின்னு இல்லாம இந்த ஃபுல் ஆல்பமுமே வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் அஸ்வின் புகழ் அண்ட் தேஜு அண்ட் அவந்திகா, பட் இது இந்த ஃபிலிம் க்ரூ எல்லாருக்கும் அண்ட் எஸ்பெஷலி என்ன சொல்ல போகிற அவாய்ட் பண்ணி காத்திருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஃபுல் ஆல்பமே பிடிக்கிற மாதிரி ஒரு ஆல்பம் கொடுக்கணுங்கிறது எனக்கும் விவேக்கும் மெயின் விஷயமா இருந்தது. ஏன்னா நிறைய நிறைய படத்துல வந்து என்ன ஆகும்னா ரெண்டு சாங் மூணு சாங்க வந்து ரொம்ப பெருசா சொல்லுவாங்க, மற்ற சாங்குக்கு வந்து இதுக்கு கொடுக்குற அளவுக்கு டைம் வந்து கேட்கறதுக்கே கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இல்லாம எல்லா பாட்டுமே உங்க எல்லாருக்குமே ரைட் ஃப்ரம் கிட்ஸ்ல இருந்து, ஏன்னா அஸ்வின் அண்ட் புகழோட ஃபேன்ஸ் வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. நான் செட்லயே நிறைய டைம் பாத்துருக்கேன். சோ அவங்க எல்லாருக்குமே டெஃபினட்டா பிடிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கறதுதான் இது. சோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் எ க்வெஸ்சன் ஆஷ், உங்களுக்கு வந்து ஆசையில வாட் இஸ் யுவர் ஃபேவரட் போர்ஷன் இன் ஆசை அண்ட் லிரிக்ஸ்? ஆசையில வந்துட்டு எனக்கு வந்து லிரிக்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் எந்த எல்லா லிரிக்ஸுமே பிடிக்கும், பட் ரொம்ப என்ன ஹார்டா ஹிட் பண்ணது வந்துட்டு அந்த ஒரு தீம் ஒன்னு போட்டிருப்பீங்க, அந்த இடம் எனக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணும், அந்த ஒரு ஒரு ஃபீல் லவ் ஃபீல் எனக்கு அவ்வளோ டீப்பாக ஒன்று கொடுக்கும். ஸோ அதில் நான் பயங்கரமாக அடிக்ட் ஆகிட்டேன். அது எனக்கு தெரியும் அந்த 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 சாங் எங்கெல்லாம் படத்துலையும் வரப்போகுதுன்னு. ஸோ அதை நான் ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அந்த இடம் எனக்கு ஃபேவரட்டான போர்ஷன்னா ஆசையில் நான் அந்த தீம் தான் சொல்லுவேன். அந்த சூப்பர் நீங்கள் போட்ட அந்த டோன் பீட். ஆசம் புகழ், நீங்கள் சொல்லுங்கள் பாட்டு கேட்டிங்களா? என்னோட அந்த வாய்ஸ் வந்து மக்கள் கேட்கணும்னா நான் படத்துல அதை பண்ணி தரேன். மக்கள் இப்ப ஆசைப்படுறாங்க, இப்பவே நீ பாடு ஆசைப்படுறாங்க. அது நீ சொன்னதுக்காகவே பாடுகள், நீ சொன்னதுக்காக நீ பாடி ஆகணும். இப்போ பசங்கள நான் பாடினது ஹீரோ பாடினது ஒரு ரெண்டு லைன் பாடு. யாரு ஹீரோ? யாரு ஹீரோவா? நீ பாடு, நான் கேட்ட கேள்வி என்ன? நீ பாடுன்னு சொன்னது, நீ ஏன் பால் எம்மால போடுற? நீதான் பாடகர்னு சொன்ன வந்து நீதான் சொன்னா, நான் ரீசெண்டா பண்ணிட்டு இருந்தேன். நீதான் வந்து பாடகர் கீடகர் வராது. இல்ல சார் வந்து கானா பாடுவீங்களா, இல்ல மெலோடி பாடுவீங்களா, குத்து பாட்டு பாடுவீங்களா, இல்ல ராப் பாடுவீங்களா,
உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க வந்து கர்நாடிக் அவரை பார்த்து இருங்க, அவர் கர்நாடிக்னா காரு மாதிரி அவரு போடுங்க நீங்க பாடுங்க பாடுங்க, மக்கள் கேக்குறாங்க அஸ்வின் பாடுங்க ப்ளீஸ். எனக்கு புகழ் போட்டிருக்க, புகழ் 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 இசைஞான புகழ், இசை புயல் புகழ், இசை பேரழகன் புகழ், இசை மேதாவி புகழ். ஓகே ஓகே புகழ், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து இந்த 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 படத்துல வந்து ஆசை தவிர வந்து நீங்க கேட்டதுல உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு மத்த பாட்டுலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? எல்லா பாட்டுமே வேற லெவல்ல இருக்கீங்கயா. அந்த இன்னும் ஒரு பாட்டுக்கு நான் வெயிட் பண்ண, புகழும் என்னையும் அந்த பாட்டுல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, நான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன் ஜுவல்லி சாங்ல வந்துட்டு. டெஃபினட்டா எல்லாரும் வந்து புகழும் என்னையும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த சாங்ல, வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். சூப்பர் சூப்பர் சொல்ல, இது மேல நான் ஓபன் ஆரம்பத்துல ஒரே ஒரு ஆள் நினைச்சேன், யாரு அதுக்கு ரெண்டு பேர்த்தான் சொல்றோம். சூப்பர் சூப்பர். சோ ஆக்சுவலி வந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமான டீம் வந்து அமைஞ்சிருக்கு. சோ வாட் யூ திங்க் அபவுட் நம்ம டைரக்டர் ஜி மிஸ்டர் ஹரிஹரன் வந்துட்டு ஆக்சுவலி பாட்டு காட்டுறதுக்கு முன்னாடி நிறைய பேசிட்டே இருந்த, ரொம்ப சொல்லிட்டே இருந்த பாட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் ஓகே. அவரோட டேஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா, தெரியல. அவர் வந்து அவருக்கு இப்படி ஒரு என்ன சொல்றது பியூட்டிஃபுல்லா அவரு அவுட் எடுப்பாருன்னு உண்மையிலேயே நான் இனிஷியலா நான் நம்பல. அவர் ஏன்னா அவர் கொடுத்த கண்டென்ட் ஸ்டோரி கண்டென்ட் கேட்டுட்டு எனக்கு வந்து இது பாட்டு தானே ஹீரோ இந்த படத்துக்கு, அப்ப பாட்டு எவ்வளவு பயங்கரமா எடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கறத எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டே வந்துச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல பாட்டு தான் மியூசிக் தான் ஹீரோ என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ அப்ப நான் ரொம்ப ஈகரா இருந்தேன் எப்படி வாங்க போறாருன்னு, பட் உங்கள்ட்ட இருந்து தி பெஸ்ட் எடுத்திருக்காரு நான் சொல்லுவேன். I'm very sure about it. கீழே வந்து ஐ எம் அமல் சொல்லிட்டு வந்தா புகழ் ப்ரோக்கு ஹீரோயின் கூட சாங் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பட் டேய் நீ தான் ரெண்டு பேத்தோட ஆர்கேடா, அப்புறம் இருக்கோ எல்லாம் வேணும் எனக்கு. ரெண்டு பேர் இல்ல, அவன் ஒரு 40 பேத்தோட ஆடிட்டு இருக்க ஒரு பாட்டுல இருங்க. சொல்லவே இல்லைங்க, மறந்துட்டா பாருங்க. மோவின் மோவினோட வாய்ஸ் வந்துட்டு ஆசையில நிறைய பேர் எங்கிட்ட பர்சனலி கேட்டாங்க, சொன்னாங்க இது வந்து ஏஆர்சரோட ஒரு ஃபிளேவர் இருக்கு மோவின் கிட்டன்னு சொல்ல சொன்னாங்க. நான் சொல்றேன், எனக்கும் இருந்துச்சு, நான் ஆல்ரெடி மோவின் கிட்ட சொன்னேன். சரி எனக்கு மட்டும் அந்த ஃபீல் வருதுன்னு நினைச்சேன். எங்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க மோவினோட வாய்ஸ்ல வந்துட்டு ஏஆர்சரோட அந்த ஃபீல் இருக்கு. நான் வெரி ஹாப்பி டு ஹியர் இட் அண்ட் அதை ஷேர் பண்றது ரொம்ப நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பிக் வேர்ட்ஸ் ஆக்சுவலி, ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கும் நன்றி. அண்ட் வாய்ஸ் நல்லா இருக்கு, அதை என்ஜாய் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. ஆக்சுவலி ஓவர்வெல்மிங்கா இருக்கு, ஏன்னா ஜென்ரலா வந்து கடந்த ஒரு 4-5 பிலிம்ஸாவே வந்து அடிச்சு பொலப்பொலன்னு பொலந்துட்டு இருந்தோம் ஃபுல்லா. ஜெய் சுல்தான், சில் ப்ரோ. ஆமா, எங்களுக்குமே வந்து ரொம்ப ஆசையா இருந்தது ஆக்சுவலி, ஒரு ஒரு அவுட் அண்ட் அவுட் லவ் படம் ஒண்ணு பண்ணணும் யூனோ அப்படின்னா. ஸோ கரெக்டா இந்த படத்துல எல்லாமே அமைஞ்சிருக்கு. யூனோ யூ ஆர் தேர், புகழ் ப்ரோஸ் தேர், அண்ட் அமேசிங் டீம், ரிச்சர்ட் சார் கேமரா இருக்கட்டும் அண்ட் ரவி சாரோட பாசிட்டிவிட்டி எல்லாமே வந்து சேர்ந்து வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் ரிலீஸா வந்து நம்ம ஆசை பண்ணதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ அம் ட்ரூலி ஓவர்வெல் அண்ட் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, ஐ சிங் டூ லைன்ஸ். என்னாலும் தீரா காதலாக எப்போதும் நீனான் பக்கமாக என்றென்றும் நீங்க காட்சியாக எல்லோரும் கேட்கும் பேரன்பின் சாட்சியாக. ஆஷ் ப்ரோ, யுவர் போஷன்.
கட்டிக்கொண்டு முத்தம் வைத்து ஒன்றாக காதலாக ஏன் 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 தேகம் மட்டும் பாவம் இங்கு ரெண்டாக சொல் சொல் தேங்க்யூ தேங்க்யூ அந்த போர்ஷனுக்கு எஸ்பெஷலி நிறைய பேர் கட் பண்ணி யூனோ தே ஆர் புட்டிங் மத்த விஷுவல்ஸ் உங்களோட மத்த மியூசிக் வீடியோவோட விஷுவல்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும் போதே பயங்கர ஹாப்பியா இருக்கு அண்ட் வெரி வெரி ஹாப்பி தட் அந்த படத்துல நாங்களும் பயங்கரமா இருக்க போது நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் கண்டிப்பா உங்களை மாதிரியே நாங்களும் வெயிட்டிங் டு வாட்ச் தி மேஜிக் வாட் ஆல் ஆஃப் யூ ஹேவ் டன் ஆன் ஸ்கிரீன் ஆக்சுவலி நாங்க இது வரைக்கும் நாங்க பார்த்த ஹரிய அதாவது வந்து நாங்க ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கிட்டத்தட்ட காலில் கீழே விழுந்து கொஞ்சம் ஃபுட்டேஜ் காட்டுங்க நீங்க என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்ததுல வந்து அஸ்வின் புகழ் சரி தேஜு அவந்திகா சரி ஐ திங்க் திஸ் வில் டெஃபினெட்லி பி அ ஸ்பெஷல் ஃபிலிம் இன் எவ்ரிபடிஸ் லைஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஒரு சின்ன ஃபீலிங் எங்களுக்கு வந்திருக்கு ஸோ அதனாலதான் ஐ திங்க் வந்து இந்த ஹோல் டீமே வந்து நாங்க ஆக்சுவலி ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து செட்டுக்கு வந்திருந்தோம் அண்ட் அங்க நீங்க போனீங்கன்னா வந்து எப்படி இருக்கும்னா நம்ம 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 காலேஜ்ல இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும் லிட்ரலி லைக் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அவ்வளோ ஒரு ஃபன் அவ்வளோ ஒரு லாஃப்டர் லைக் புகழோட நான் ஸ்டாப் ஒன் லைனர்ஸ் நான் ஸ்டாப் காமெடிஸ் அதுக்குமே நிறைய இருக்கு அது சொல்லுங்க அதுக்குமே நிறைய பண்ணுவாங்க சொல்லுங்க சோ சோ அதுதான் நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் சோ அதனாலதான் நாங்க வந்து டெஃபினெட்லி இந்த ஒரு எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாண்ட் எங்களுக்குள்ள இருக்கிற லவ் வந்து அதை டெஃபினட்டா வந்து எல்லாருக்குமே எக்ஸ்பிரஸ் பண்ணோம் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம் சூப்பர் சூப்பர் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு பிரேக் ஆகுதா கேக்குது ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் ஆசையோட ஓசை எல்லாரும் காதலையும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் புரிஞ்சுதா நன்றி நாங்க எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கோம் ஏன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அதை எல்லாமே என்ஜாய் பண்றீங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ டீம் என்ன சொல்ல போகிறதுலேருந்து பெரிய ஒரு தேங்க்யூ இன்னும் அடுத்தடுத்த பெஸ்ட் கொடுத்துட்டே வருவோம் டெஃபினட்டா அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இன்னும் மேலும் மேலும் நிறையா சர்ப்ரைஸ் வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ ஆல் லவ் யூ ஆல் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ எவ்ரிபடி புகழ் சொல்லிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்லுவீங்க யூஸ்வலா உங்க வீடியோஸ் எல்லாம் பாய் 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 ஆல் தி பெஸ்ட் பாய் All the best, bye-bye.